வெல்கம் பேக் டு எஜிடி சேனல். இப்போ நான் வந்து வீடியோவுக்கு பின்னாலாம் வாய்ஸ் கொடுக்கல, வீடியோவில் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இன்றைக்கி கூட ஏன் வேணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் மேக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஹவுஸ் ரொம்பவுமே முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேக் பண்ண போகிறோம், மைனிங் போகிறோம். மேக் பண்ண போகிறோம் கிடையாது, மைனிங் போகணும். ஓகே ஓகே, மைனிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு பாயிண்ட்டு. முதல்ல நம்ம ஃபஸ்ட் பர்சனுக்கு மாற்றி கொண்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். நான் அதாவது ஆஃப் கேமராவில் நிறையா செஞ்சு வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், நிறையா மரத்தை கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால், அதாவது எவ்வளோ தான் தண்ணி எடுத்தாலும் அந்த இடத்துல தண்ணி போகவே போகாது. நான் என்ன பிளான் போட்டு வச்சுருந்தேன்னா, அந்த ஸ்விம்மிங் ஃபூலை மூடிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். வேறு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் ஃபூலை தூங்கி மூடிட்டு இது ஒன்றை மட்டும் வச்சுக்கலாம் தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் மட்டும் போதும், இது எல்லாத்துக்கும் நம்ம தேவைப்படும். சரி, அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னையோட ஏமா பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாகுது. இருட்டானா என்ன ஆகும், டேஞ்சராகும், அதனால தூங்கிடுவோம். நான் பெட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கேன், ஏன்னா இடம் பத்தலை நடக்கவே. இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஏன்னா நிறையா தாட்டி ஜாம்பி வந்துடும், அதனால் இந்த இடத்துல இங்கே போயிட்டு ஒரு ஷெல்டர் கட்டுற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம தான் இங்கே இருக்க போகிறதே கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, எல்லாம் முடிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வீடு கட்ட தேவையான எல்லாத்தையும் மட்டும் எடுத்துப்போம், அது மட்டும் எடுத்துக்கோம், வேறு எதையுமே வேணாம் நம்மளுக்கு. ஓகே, நான் இந்தாட்டி வீடியோ ஃபாஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா சில பேருக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுறதுன்ட்டு. ஓகே, நம்மளுக்கு டார்ச் எல்லாம் தேவைன்னு ஒரு 26 டார்ச் போதும். 64 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேவ் மைனிங் போகும்போது வச்சுக்கலாம். ஃபுட்டு தேவைப்படும், ஆக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், பிக்காக்ஸ் தேவைப்படும், வேறு என்ன தேவைப்படும். ஓகே, எல்லாம் உட்டை மறந்துட்டோமே கைஸ், உட்டெல்லாம் தேவைப்படும் கைஸ். ஃபுல்லாகவே நம்ம உட்டை வச்சு செய்வோம், உட் வீடு. அதுக்கு முன்னாடி வீடுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஒரு தாட்டி போயிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நாட்டை கொண்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு சாண்டு தேவை. ஆக்சுவலி நம்ம இங்கே வெட்டுறதுக்கு நம்மளுக்கு தான் ஒரு பெரிய சூப்பரான இடம் இருக்கிறோம். ஃபஸ்ட் வீடியோ நம்மளை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு செம்ம இடம். இந்த இடத்துலலாம் மரமாக குமிஞ்சிருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கோ. போகிற வழியில் நம்ம சாப்பாடு கலெக்ட் பண்ணிக்குவோம். நான் சொல்கிறேன் எதெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா போன வீடியோவில் அவ்வளோவா கவர் பண்ணிக்கணுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ மைன்கிராஃப்ட்னு தெரியாதவங்கலாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. எப்படி பார்ப்பாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்தா இது பேர் தான், இது பேர் தான் சாண்டு. இதை நம்ம கையால் எடுத்துருவோம், நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்குவோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேலை நம்மளுக்கு தேவையானாலும் கலெக்ட் பண்ணிக்குவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்தால் இது பேர் சாண்டுன்ட்டு. அப்புறம் இது பூ, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, டை கலர் பார்த்துருக்கீங்க, என்ன சொல்கிறது, கலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, டை கலர்னு சொல்லுவாங்களே, அதை பண்ண முடியும். அதையெல்லாம் அதை வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா. ஷீப்புக்கு வந்து கலர் மாற்ற முடியும், அந்த பெட்டுக்கு கலர் மாற்ற முடியும், நிறையா பண்ணலாம் கைஸ். அதை இந்த மைன்கிராஃப்ட் கேம் கற்றுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சீரியஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக போட்டு முடிச்சிருவேன், பார்க்குறது உங்கள் கையிலாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சைட் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்டு தான் நம்ம பெட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு பெட்டுன்னா என்ன பார்த்திங்கன்னா, நாய்க்குட்டி அப்புறம் பேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பெட்டாக மாற்றிக்கலாம். அது எப்படின்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மைன்கிராஃப்ட்ல ஏகப்பட்டது இருக்குங்க, அதை வந்து சும்மா ஒரு 30 வீடியோ அதில் கூட சொல்ல முடியாது மைன்கிராஃப்ட்டை பற்றி. வேணா என் பண்ணிடலாம் கேமை ஈஸியாக, ஆனால் சர்வைவல் பண்ணிடலாம். முக்கியம் பிசியில் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம், ஃபோனில் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு கம்ப்ளீட்டே இல்லாமல் போகும், அதாவது அப்படின்னு
ஷெல்டர் தூங்குறதோ எதுவுமே அங்க கிடையாது. அவங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டு எங்கே கோல் 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 கை சிரிப்பா கோல் ஒரு எட்டு எடுத்துக்குவோம், போதும் எட்டே போதும். கீழே இருக்கிற பேர் பாருங்கள், கீழே ஃபியூவல் நீங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, மரக்கட்டை வைக்கலாம், அதாவது வுட் பிளாங்க்ஸ் வைக்கலாம், வுட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் கோல் வைக்கலாம், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இப்போ இது ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம எங்கே ஆமாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண மறந்துட்டோம். கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு இதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்ன சொல்கிறது பேர் எனக்கே மறந்து போச்சு. ஒரு நிமிஷம் அங்கே மேலே இருக்கிறது அப்படியே ஒரு வழி இருக்குமே. ஓகே, ம் இதாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. இதை தான் இன்றைக்கி மைண்ட் பண்ண போகிறோம். இது ஒரு நாலு சேர்ந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும், டெக்கரேட்டிங் இதெல்லாம் இல்லைன்னா யூஸ்லெஸ், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாமே சொல்லணும்ன்றது நான் சொல்கிறேன். இது நம்மளால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏம் சவுண்ட் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், செக் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வரல, அதான் ஆ ஓகே. பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ் இடம். ஓகே, நான் சொல்லிட்டேன் இது வச்சு டெக்கரேட் பண்ண முடியுன்ட்டு. ஓ, இது ஒரு ஒரு ஸ்டாக் இருந்தாலே போதும். ஒரு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 சேர்ந்தது தான் ஒரு ஸ்டாக் மைன்கிராஃப்ட்டை பொறுத்தளவு. அதுக்கு மேலே அதை இதுக்குள்ளே ஆக்குப்பை பண்ண முடியாது. இப்போ நம்ம மட்டும் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 48 இருக்குது. இதை வெட்டணும்னா உங்களுக்கு பிக்காக்ஸ் வேணும், அப்போ தான் வெட்ட முடியும். பிக்காக்ஸ் செய்கிறது எப்படின்ட்டு ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்போம். செக் பண்ணால் மறக்காம செக் பண்ணுங்கள் சேனலில் போய்ட்டு. கைஸ், ஆனால் இந்த சீரியஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், தம்ப்நெயில் மேக் பண்ணுறதே கஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இது ரெசல்யூஷன் கூட எடுக்கணும், அப்போனா தான் அந்த கேம்லாம் பார்க்கல நல்லாயிருக்கும். அதுக்கு கஷ்டம், அப்புறம் எடிட் பண்ணுறது கஷ்டம். கண்டிப்பாக சர்வேவல்லாம் போகும்போது ரொம்ப லேட் ஆகும். அது பொறுமையாக நான் ஃபஸ்ட்டு வீடியோலாம் ரொம்ப காண்டாயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுத்து லாஸ்ட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஸ்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டாக் மேலேயே போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவோம்? ஓகே, கோல் இருக்கிறது, கோல் முக்கியம். ஆனால் ரொம்ப ரேர்லாம் சொல்ல முடியாது, கோல்லாம் ஈஸியாக கிடச்சோம். அயனும் கூட கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு எபிக் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு கூட, கோல்டு கிடையாது, கோல்டு வேஸ்ட்டு கைஸ். ஆனால் கோல்டு பார்த்தோன்னா நிறைய பேர் ஆர்வப்பட்டுருவாங்க. அது வந்து அயனோட நல்ல பவர்லாம் கிடையாது, அயன் தான் நல்ல பவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அயன், கோல்டு, டைமண்டு இப்படிலாம் போகும்போது எல்லாமே பவர் கூடும். இப்போ பிக் உடன் பிக் கேஷில் வெட்டுறதோட அயன் பிக் மேல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன தேவை? நெக்ஸ்ட் டெக்கரேட்டிங் 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 இது எடுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும், இந்த பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்குது. ஓகே, அது இங்கே இருக்கு, அது எப்படி இருக்கும்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஐயோ, கொஞ்சம் இருக்கு, ஓகே முடிஞ்சளவு இங்கே மைனிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐயோ மேலே வேலை பண்ணி போகிறதுக்கு வழி வச்சா ஒரு வழியாக இருட்டாவது நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் டே அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனாதான் நம்மளால் வீடு கட்ட முடியும். வேறு என்ன தேவைப்படலாம்? ஓகே, எல்லா விட்டே எடுத்துக்கோ. வேறு இது தேவைப்படலாம்.
இருக்குது இப்படி போ பழம் என்ன இருக்குது இவர அப்ப பழக்குல பேக்குது ஓகே இப்போ 12 நிமிஷம் போயிடுச்சு ஓகே ஓரளவு கட்டிடலாம் வீடு ஓகே இப்போ கிளாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது இத வச்சிட்டு இப்போதைக்கு வீட கட்ட ரெடி பண்ணுவோம் ஐயோ இந்த எபிசோட் அதிகமாக உங்களுக்கு ஜாம்பியை காமிச்சிக்க மாட்டேன் அதனால ஜாம்பி என்ன வேலை பண்ணணும் உங்களுக்கு தெரியாது ரொம்ப கொடூரமானது நம்மளை கொண்டே போடுறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடு எங்கே கட்ட போகிறோம் தான் செக் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே மேலே கட்டலாம்னு நினச்சி ரொம்ப பெயினாக இருந்துச்சு மேலே கட்டினா இங்கேருந்து எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணனால போக முடியாது ஆனால் நினச்சேன் ஐயோ ஐயோ ஸ்பைடர் இது பேர் தான் ஸ்பைடர் கைஸ் ஓகே இதை பண்ணோம்னா நம்மளுக்கு வலை கிடைக்கும் ஓ சுகர் கேன் போடு வேற லெவல் அடுத்த ஃபார்மிங் ரெடி பண்ணிடலாம் கைஸ் நான் கூட ஃபஸ்ட்டு சீட் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம் அதாவது வீட் ஃபார்மிங் அது எப்படியும் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் கீழே பண்ணலாம் தான் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சேன் அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம அங்கேயே போய் வீடு கட்டிடுவோம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணுவோம் பிடிக்காதே நான் அந்த இடத்துல தொங்குது பாருங்க அந்த மரம் அது இன்னும் கொஞ்சம் உட் இருக்காங்க ஓகே இப்போ இங்கே கட்ட ஆரம்பிச்சுவோமா கைஸ் ஓகே ஓகே கட்டணும் மரம் போச்சு இப்போ அவனுக்கு தேவை கையில் எடுத்து வச்சுக்கோம் உட்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் உட்காந்து மாற்றி வச்சுக்கோம் தேவைப்படலாம் ஓகே இன்னும் ஒரு ஸ்டாக் வந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேலே வீடு இருக்க மாதிரி பண்ணுவோம் ஓகே இது பிளாக் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறது ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் டோர்ட்டு தேவைப்படும் ஐயோ மூணு டோர் தான் இருக்கு ஐயோ கொஞ்சம் நல்ல வீடு கட்டலாம்னு பார்க்குறேன் அந்த வந்துச்சா வீட்டை கெடுக்கிறதுனே ஒரு நாய் வந்துச்சா படாவதி ஐயோ வீட்டை கட்டி இவன் வேலையே நம்ம வீட்டை உடைக்கிறதா வெடிக்கிறதா வெடிக்க வச்சு காலி ஆக்கிறதா நம்ம வேலையை இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் டே கிரீப்பர் போய்க்கியாடா இவ்வளோ ஹைட் வைக்கலாமான்னு தோணுது வரா பாருங்களேன் கொடுப்பானா வராடி நீ பார்த்துக்கணும் என்ன வர 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 ஐயோ ஓகே கைஸ் நான் வீடியோ கட்டி முடிச்சிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த க்ரீப்பர் வெடித்தனால வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் நான் நெக்ஸ்ட் டே வந்து தான் கட்டினேன் நெக்ஸ்ட் டே நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கட்டுறதுல ஆர்வமாக இருந்தனால வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஓகே நான் அதுக்கப்புறம் கட்டி என்னென்னலாம் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் தேர்ட் பர்சன் போய்க்கிறேன் ஏன்னா ஓ திரும்பி ஒரு இன்ட்ரோ கொடுவோம் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜிடி சேனல் இந்த விதவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சர்வைவல் எபிசோடுக்கு ஒரு வீடு கட்டிட்டோம் அதைத்தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் நம்ம வீடு எப்படி கட்டியிருக்கோம் என்னென்னலாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அது என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் எதெல்லாம் பண்ணால் எதெல்லாம் வரும் அப்படின்னு காமிச்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து வீடியோ பேக்கில் தான் வீடியோ கொடுக்குறேன் அதை வாய்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த இடம் சவுண்டாக இருந்ததுனால என்னால் வாய்ஸ் அப்படி தான் கொடுக்க முடியும் ஓகே இதுதான் வீடு கைஸ் இவ்வளோ லாங் காமிச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட் பர்சன் போயிட்டு நம்ம வீடியோ ரிவ்யூ பார்த்துடலாம் ஓரளவு கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போயிருக்கேன் ஆனால் என்ன கொஞ்சம் குட்டி வீடாக இருக்கிறது என்ன பண்ணுறது ஆனால் எல்லா பொருளும் வச்சுட்டேன் ஆனால் இன்னும் சில இது வைக்கலாம் இந்த இடத்துல கண்ணாடி உடச்சிட்டேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி வைக்கலாம் ஏன்னா கீழே ஃபார்மிங் பண்ண போகிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி கோழியை கொண்டுடலாம் கொண்டாச்சு இப்போ கஷ் நீ கீழே வந்து அந்த டைரக்டை வச்சு அந்த படி மேக் பண்ணியிருக்கேன் நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ் இந்த மைக்ரோஃப்ட் ஏற்றிட்டு நீங்கள் மேக்கிங்கில் போயிட்டு பார்த்தீங்கனாலே எதெல்லாம் இருந்தால் எதெல்லாம் கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும் நான் தான் பாதி இதை அப்படி தான் கைஸ் கற்றுக்கிட்டேன் இப்போ இன்வென்ட்ரி போவோம்ல நம்ம இதுக்குள்ளே அதுக்குள்ளே போனீங்கன்னா கேப்பிங் டேபிளை தொட்டிங்கன்னா
என்னென்னலாம் இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் காமிக்கும், அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எந்தெந்த பொருளை பார்க்குறீங்களோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த டைரக்டை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகே, இப்போ டைரக்டை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதாவது பால்கனி என்ட்ரானோன்னு பால்கனி வைக்க, அதுக்கப்புறம் டோரை திறந்துடுவோம். கீழே இருக்கிறது என்னன்னு சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக், அது பேர் ப்ரெஷர் பிளேட். இது மேலே நம்ம ஏறி ஏறி நின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும். இது டோருக்கு மட்டும் இல்லை, நிறையா எக்யூப்மெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்படி திறந்துட்டு போகிறதுக்கு இப்படி பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு கேம்ப் பண்ணியிருக்கேன், ஃபயர் கேம்ப். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகுக்கு தான், வேறு எதுவும் யூஸ் ஆகாது. வெளியே இருந்து பார்த்தா பாருங்களே, புகை போகும், பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் தூரத்தில் இருந்தாலும் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட் வச்சுருக்கேன், பெட்டு வச்சுருக்கேன், பெட்டு கலரை மாற்றிட்டேன். எப்படி மாற்றணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, என்னென்னலாம் செஸ்ட்டில் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள், இங்கே ஃபுல்லாக ஃபர்னஸ் வச்சுருக்கேன். மேலே ஃபர்னஸ்லேருந்து செஞ்சது ஏதாவது கிராஃப்டிங் பண்ணோம்னா மேலே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கேன். வுட்டு பஞ்சத்தை பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணி விட்டேன். ஓகே, நிறையா ஃபர்னஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இதில் எல்லாத்தையும் போட்டு லேட்டாக இருக்கிறது, மொத்தமாக போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம் காய்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இந்த படி, இந்த இது ஃப்ரெஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பேஸ்மெண்ட்டு நான் காமிச்சிருப்பேன் அந்த போகிறதுலேருந்து. அதுக்கப்புறம் க்ரீப்பர் வந்து நாசம் பண்ணிடுச்சு. எப்போவுமே நம்ம சேனலுக்கு எதிரி யாரும் பார்த்திங்கன்னா க்ரீப்பர் தான். ஃபஸ்ட்டு வீடியோலேயும் வந்து எடுத்து விட்ருவோம், செகண்ட் வீடியோலையும் வந்து எடுத்து விட்ருச்சு. இது வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ், அதாவது நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் சாம்பி ஓவராக இருந்துச்சுன்னா இந்த வழியாக வந்து இங்கே அதை கொல்லலாண்டு. ஓகே, அதை நானாக ரெடி பண்ணல, அந்த வாட்டர் ஃபாலு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. நான் அதை அப்படியே நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டேன், யாரும் நம்பாதீங்க. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மைனிங் பார்ப்போம், அதை சொல்லே மாதிரி பாருங்கள். இந்த வீடியோலேயே மைனிங் பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடு கட்டுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மைனிங் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பாய் ஃப்ரம் AGT, பீஸ்.